தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சரியான முடிவுகளை எடுத்திருந்தால் அரசாங்கம் அச்சப்பட தேவையில்லை. திஸ் அத்தநாயக்க. கொழும்பின் அதிகாரத்தை கைப்பற்ற போகும் போராட்டக்காரர்கள். தமிழர் பகுதியில் மாணவரின் மண்பட்டி தாக்குதலுக்குள்ளான குடும்பஸ்தர். பாடசாலைக்கு பின்னால் மது அருந்திய மாணவர்கள் போதையால் பாதிக்கப்படும் அவலம். வெளிநாடொன்றுக்கு அனுப்புவதாக கூறி மக்களை ஏமாற்றிய நிறுவனம் சுற்றி வளைத்த அதிகாரிகள். கடற்படை வீரரை தாக்கி தங்கச்சங்கிலியை பறித்த மர்ம கும்பல். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட இரண்டு மகள்களையும் ஆற்றில் வீசி கொன்று தம்பதியினர் தற்கொலை. அதிரமைக்கும் சம்பவம். இனி விரிவான செய்திகள். அரசாங்கம் சரியான தீர்மானங்களை எடுத்திருக்குமாயின் தேர்தலுக்கு அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக தெரிவித்துள்ளார். கொழும்பு மார்கஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கம் சரியான முடிவுகளை எடுத்திருக்குமாயின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் நிலைப்பாட்டை அச்சமின்றி எதிர்நோக்க வேண்டும். அரசாங்கம் சரியான முடிவுகளை எடுத்திருக்குமாயின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களின் நிலைப்பாட்டை அச்சமின்றி எதிர்நோக்க வேண்டும். அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த அச்சப்படுகிறது. இதன் மூலம் அரசாங்கம் மக்களுக்காக சரியான முடிவுகளை எடுக்கவில்லை என்பது தெளிவாகியுள்ளது. தேர்தல் இந்த நேரத்திலும் நடத்தப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைவான மக்களின் வாக்குரிமையை பறிக்க எந்த வகையிலும் இடமளிக்க வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கிறோம் என்றும் அவர் கூறினார். நாட்டுக்கு புதிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தி கொழும்பு நகரின் அதிகாரத்தை கைப்பற்ற கட்சி சார்பற்ற போராட்டக்காரர்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவார்கள் என சமூக செயற்பாட்டாளரான தனேசலி நேற்று கொழும்பில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீடு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை வழங்க குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு சென்றிருந்த போது ஊடகங்களிடம் அவர் இவ்வாறு கூறினார். இதன் அடிப்படையில் கட்சி சார்பற்ற போராட்டக்காரர்களின் அணி ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு சவாலை ஏற்படுத்தி கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றும். போராட்டம் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்க முன்வந்தன. எனினும் தற்போது அந்த அரசியல் கட்சிகள் அரசியல் ரீதியாக பிரிந்துள்ளனர். நான் உட்பட நமது அணியினர் தற்போது கட்சி சார்பற்றவர்களாகவே இருக்கிறோம். போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீடு தீ வைக்கப்பட்ட போது நான் காலி முகத்திடலில் இருந்தேன். அந்த சம்பவத்துடன் எனக்கு வித தொடர்பும் கிடையாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மகதிவில் விவ பகுதியில் மாணவர் ஒருவரின் மண்பட்டி தாக்குதலினால் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மாணவரின் தாக்குதலினால் மகதிவில் விவ விகாரகம பகுதியை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான டபிள்யூ பி கே ஜானக குமார பெரேரா வயது 26 என்பவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். காயங்களுக்குள்ளாகிய குடும்பஸ்தர் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. பாடசாலை மாணவன் விடுமுறை தினத்தில் மகதிவில் விவக்குளத்திற்கு மீன்பிடிக்க சென்றபோது குறித்த சிறுவனை மீன்பிடிக்க விடாமல் தனது வீட்டுக்கு அனுப்பியதாகவும் இதனையடுத்து இன்று காலை வீதியோரத்தில் நின்றபோது குறித்த சிறுவனை தாக்க முற்பட்டதாகவும் இதனையடுத்து கோபம் கொண்ட சிறுவன் மண்பட்டியால் குறித்த நபரை தாக்கியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவன் தன்னை தாக்கியதாக மொரவெவ போலீஸ் நிலையத்தில் குடும்பஸ்தர் முறைப்பாடு செய்துள்ளார். மேலும் தாக்குதல் சம்பவம் குறித்து மொரவெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்துள்ளனர். கம்பளி நகரில் உள்ள பிரபல பாடசாலையொன்றின் 4 மாணவர்கள் இணைந்து பாடசாலைக்கு பின்னால் உள்ள காட்டில் காலை 9 மணியளவில் மது அருந்திவிட்டு வெடி புகைத்துக் கொண்டிருந்த போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மாணவர்கள் இம்முறை உயர்தர பரீட்சையை தோற்ற உள்ளனர் என தெரிய வந்துள்ளது. திங்கட்கிழமை பாடசாலை விடுமுறை நாளில் கம்பளி நகரிற்கு வந்த இந்த மாணவர்கள் நகரில் உள்ள மதுபான விற்பனை நிலையம் ஒன்றில் ஒரு போத்தில் மதுபானத்தை கொள்வனவு செய்துள்ளதுடன் மற்றைய கடையொன்றில் கடலை மற்றும் வேடி ஆகியவற்றையும் கொள்வனவு செய்துள்ளனர். இதனை அடுத்து கம்பளை விகுலபத்து மைதானத்திற்கு அருகில் உள்ள பாடசாலைக்கு பின்னால் உள்ள காட்டிற்குள் சென்று மது அருந்தியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை நாட்டில் பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருளுக்கு கடுமையாக மெனத்தம் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கடுமையாக மாணவர்களை எச்சரித்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்ததாகவும் தெரிய வருகிறது.
போலந்திற்கு அனுப்புவதாக கூறி மக்களை ஏமாற்றிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனம் ஒன்றை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகள் திடீர் சோதனையிட்டுள்ளனர். திரும்பிய சாய பிரதேசத்தில் அமைந்துள்ள குறித்த முகவர் நிலையமே சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் உரிமம் முகவருக்கு இல்லை என்ற உண்மைகள் இதன்போது தெரிய வந்துள்ளதாகவும் விசாரணையில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெற்கு அதிவகு நெடுஞ்சாலையில் கொடகுமர் நுழைவு பகுதிக்கு அருகில் இனந்தெரியாத மூன்று நபர்கள் கடற்படை வீரரை தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த சுமார் 400,000 ரூபாய் பெறுமதியான தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளதாக மாத்தறை போலீசார் தெரிவித்தனர். கடற்படை வீரர் மற்றும் ஒரு நபருடன் நேற்று முன்தினம் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் கடற்படை வீரரை தாக்கிவிட்டு தங்கச் சங்கிலியை அறுத்துக்கொண்டு தப்பியோடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மாத்தறை போலீஸ் நிலையத்தில் குற்ற விசாரணை பிரிவினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட இரண்டு மகள்களையும் ஆற்றில் வீசி கொன்று தம்பதியினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூத்த மகள் நிதிசாவுக்கு 7 வயது, ஏற்கனவே சர்க்கரை நோய் இருந்த நிலையில் 5 வயதுடைய இரண்டாவது மகள் அக்ஸராவுக்கும் சர்க்கரை நோய் இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இந்திய சேலம் தாதகப்பட்டியைச் சேர்ந்தவர் யுவராஜ். இவர் கூலி தொழிலாளி. 42 வயதுடைய அவரும் 35 வயதுடைய அவரது மனைவியும் இருவரும் சேலத்தில் உள்ள ஒரு தனியார் டைல்ஸ் நிறுவனத்தில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்தனர். இவர்களுக்கு 2 மகள்கள் இருந்தனர். இந்த நிலையில் மூத்த மகள் நிதிசா கடந்த 3 ஆண்டுகளாக நீரிழிவு நோயால் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தினமும் அவருக்கு இன்சுலின் ஊசி செலுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 2வது மகளும் உடல்நலத்தால் பாதிக்கப்பட்டார். அவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கும் சர்க்கரை நோய் இருப்பதாக மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது 2 மகள்களுக்கும் தீராத சர்க்கரை நோய் வந்துவிட்டது என்று எண்ணி வருந்திய குறித்த தம்பதியினர் விரக்தியடைந்தனர். இதனையடுத்து வீட்டுக்கு சென்று மனைவியிடம் மகளின் மருத்துவ பரிசோதனை அறிக்கையை அவர் காட்டியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கணவனும் மனைவியும் குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று விபரீத முடிவை எடுத்தனர். இதையடுத்து குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதற்காக ஒரு கடிதமும் எழுதி வைத்ததாக தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து கனத்த மனதுடன் 2 மகள்களையும் காவிரி ஆற்றில் வீசினர். இதில் 2 மகள்களும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அதன் பின்னர் குறித்த தம்பதியினரும் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இச்சம்பவமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரியான முடிவுகளை எடுத்திருந்தால் அரசாங்கம் அச்சப்பட தேவையில்லை. கொழும்பின் அதிகாரத்தை கைப்பற்ற போகும் போராட்டக்காரர்கள். தமிழர் பகுதியில் மாணவரின் மண்பட்டி தாக்குதலுக்குள்ளான குடும்பஸ்தர். பாடசாலைக்கு பின்னால் மது அருந்திய மாணவர்கள் போதையால் பாதிக்கப்படும் அவலம். வெளிநாடொன்றுக்கு அனுப்புவதாக கூறி மக்களை ஏமாற்றிய நிறுவனம் சுற்றி வளைத்த அதிகாரிகள். கடற்படை வீரரை தாக்கி தங்கச் சங்கிலியை பறித்த மர்ம கும்பல். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட 2 மகள்களையும் ஆற்றில் வீசி கொன்று தம்பதியினர் தற்கொலை. அதிரமைக்கும் சம்பவம். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnews.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.